நம்ம சென்னை துறைமுகத்தில் 6 ஆண்டுகளாக 740 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருள் 35க்கும் அதிகமான கண்டெய்னரில் சேமிச்சு வச்சிருக்காங்களாம். இதை கேட்ட சென்னை மக்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் எப்படி நம்ம சென்னை துறைமுகத்துக்கு வந்துச்சுன்னா, 2015 கரூர் அம்மன் கெமிக்கல்ஸ் நிறுவனம் 740 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட்டை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கான உரிய ஆவணம் இல்லாததால் துறைமுகத்தில் அதை சுங்கத்துறை பறிமுதல் செஞ்சு துறைமுக கிடங்களை வச்சுருக்காங்க. இப்போ இந்த வேதிப்பொருள் சுங்கத்துறை கட்டுப்பாட்டில் மணலியில் இருக்கிற சேமிப்பு கிடங்களை இருக்கான். இந்த சேமிப்பு கிடங்கை சுற்றி எந்த குடியிருப்பும் இல்லாததால் மக்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு நிபுணர் குழுவை வச்சு அடிக்கடி ஆய்வு செஞ்சுட்டு வரோம்னும், மேலும் இ ஆக்சிஜன் மூலமாக இந்த கொரோனா டைமில் நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த 740 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட்டை ஏலம் விட போகிறதாகவும் சுங்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க. அமோனியம் நைட்ரேட்டோட ஃபார்ம்லா NH4NO3. இதை ஏன் சேம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இது முக்கியமாக ரெண்டு துறையில் பயன்படுது. ஒன்று விவசாயம், இன்னொன்று வெடிபொருளாக பயன்படுது. விவசாயத்தில் தழைச்சத்து அதிகரிக்க பயன்படுத்துகிறாங்க. மேலும் கட்டிடங்கள், பாறைகள், கிணறுகள் இடிக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் அவ்வளோ சீக்கிரத்தில் வெடிக்காதுன்னு, அதை ஒரே இடத்துல பல வருடங்களாக சேமித்து வச்சுருந்தா அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தணும், அந்த வெப்பம் நெருப்பாக மாறி வெடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இது வெடிக்கும்போது ஆக்சிஜனை வெளியிடுமா, அதனால் நல்லா இன்னும் கொழுந்து விட்டு எரியுமா, இதுலேருந்து சிவப்பு புகை வெளிவருமா, இதுலேருந்து வெளிவரும் நச்சு நொடிகள்லேயே மனிதனை கொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. 2012 அமோனியம் நைட்ரேட் இறக்குமதி செய்ய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, மத்திய அரசின் வெடிமருந்து துறை தலைமை கட்டுப்பாட்டாளர் கிட்ட இருந்து உரிமை பெற வேண்டும். எதுக்குன்னா, வெளிநாட்டில இருந்து அமோனியம் நைட்ரேட் இறக்குமதி செய்யறதுக்கு இவங்க கிட்ட இருந்து அனுமதி பெற வேண்டுமா? இந்த கரூர் அம்மன் கெமிக்கல்ஸ் நிறுவனம் அரவக்குறிச்சியில 2008 ஆலை தொடங்கி அமோனியம் நைட்ரேட்டை விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் 2014 வெடிமருந்து துறையிடம் அனுமதி பெற்று சீனா மற்றும் கொரியா கிட்ட இருந்து 740 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட்டை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஆனால் அது அவங்க குறிப்பிட்ட அளவை விட அதிகமான வேதிப்பொருள் இருந்ததால் சுங்கத்துறை பறிமுதல் பண்ணி இப்போ துறைமுக சேமிப்பு கிடங்களை வச்சிருக்காங்க. மேலும் தீவிரவாதிகள் அமோனியம் நைட்ரேட்டை திருடி சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம சென்னை மக்கள் மிகவும் அச்சத்தில் இருக்காங்க. லெபனான் தலைநகர் பீட்ரூட் துறைமுக கிடங்களை சேமிச்சு வச்சிருந்த 2750 டன் அமோனியம் நைட்ரேட் வெடிச்சு விபத்து உண்டாகி இருக்கு. இந்த விபத்தில் 130 பேர் பலியாகி இருக்காங்க. மேலும் 4000 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா லெபனான் அரசு கவலையோடு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாம் அவங்களோட துறைமுக கிடங்களை சேமித்து வச்சிருக்கிற வெடிக்கக்கூடிய வெடிப்பொருட்கள் அப்புறப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க.